விமலனே, சவுந்தரண்ணே, தயவு செய்து இந்த படத்தில் ஜெயிச்சிருங்க. தயவு செய்து ஜெயிச்சிருங்க, அது உங்கள் கண்டிஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்லாம் சொல்லுவாங்க அண்ணா, விமலனும் சரி சவுந்தரனும் சரி, தயவு செய்து இந்த படத்தை ஜெயிச்சிருங்க. ஏன் சொல்கிறதா முன்னாடி நம்ம சொல்லுவோம்ல, சினிமா வந்து நம்ம எதாவது ஜெயிக்கிற படத்தில் இருந்தால் நம்ம அடுத்தடுத்த படங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஏதாவது பண்ணு, சும்மா இருக்காது, ஏதாவது டிவி ஷோ போ, இல்லை யூடியூப்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டாரு, அடிக்கடி உன் முகத்தை காட்டு, அப்போ தான் நமக்கு தெரியும் அப்படின்வாங்க. இப்போ கொடுமையான கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயிக்கிற படத்தில் ஜெயிச்ச கேரக்டராக நம்ம இருக்கணும், அப்போ தான் நம்ம கூட இருக்க இயக்குநர்களுக்கே அந்த முகம் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அதை நீங்கள் பிரேக் பண்ணால் கண்டிப்பாக அண்ணன் நான் சிரிக்கிறீங்க லாஸ்ட்டில். ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணி ஆகணும். எனக்கும் சவுந்தரனாக ஒரு பெரிய கனெக்ஷன் அதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேருடைய கருத்துகளும் எப்பயுமே வந்து கிட்டத்தட்ட 99% வந்து ஒத்துப்போகும். அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சினிமாவில் ஒரு நடிகன் வந்து தன்னுடைய வேலையை மட்டும் செய்துட்டு போகாமல் சமூகத்துக்கு ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னு அவர் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் சரி, முதல் முதல்ல நிறைய பேர் இந்த மரநடு விழாவில் போய் பார்த்துருக்கேன், நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க. எல்லாம் வந்து சாமந்தி செடி, கனகாமரம், டிசம்பர் பூ, இந்த செடியை நட்டுட்டு மரம் நடு விழான்னு பெருமையாக போட்டுப்பாங்க. அது ஜென்மத்துக்கு மரமாவது செடி, பூச்செடி. அது தெரியாமல் இது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி, இது நட்டார், அது நட்டார், இது காய்க்க போகிறது, இது மலர்கிறதுன்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு சூழலில் அண்ணனும் சரி, நம்ம விவேக், நம்முடைய விவேகண்ணன், மறைந்த நடிகர் விவேகண்ணன், இவங்கெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஒரு புரட்சி கொண்டு வந்தாங்க. உண்மையிலே இந்த என்விரான்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளால் முடிஞ்ச மரங்களை ஃபஸ்ட் நடணும் அப்படின்ட்டு ஒரு நடிகை சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை இவங்க வச்சுருந்தாங்க. வெல்கம், ஐ மீன் பேக் டு நம்ம விமலண்ணா. ஏன் அண்ணன் உங்களை நான் ஜெயிக்கணும்னு சொன்னேன்னு கேட்டேன்னா, முக்கியமான விஷயம் என்ன, எவ்வளோ நடிகர்கள் என்னென்னவோ சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரீசெண்டாக வந்து நானும் சிம்போன்னு ஒரு ஆடு ஒன்று நடித்தோம். ஸோ அந்த ஆடுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இது உண்மையாக நடந்தது. அவர் செட்டுக்குள்ளே வர வரைக்கும் ஏகப்பட்ட விஷயம், அது டிலே ஆயிடுச்சு, இவங்க பேர் வர வச்சிட்டாங்க, எங்களுக்கு இது அதுன்னு சொல்ல புலம்பிட்டு இருந்த எல்லா வாய்ஸும் சிம்போன்னா உள்ளே வராப்பில் செட்டில் எல்லோரும் ஆஃப் ஆகிட்டாங்க. அந்த கேமரா ஆன் கேமரா ஆஃப்குள்ளே ஒரு மேஜிக் ஒன்றார் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் பேசினாங்க பார்த்தீங்களா பேச்சு, அது எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சு, யாருக்குமே அது அடுத்த வார்த்தை வரவே இல்லை. ஏன்னா ஒரு கலைஞரை நம்ம எல்லா ஆங்கிள்லையும் போட்டு சித்திரவதை பண்ணி அவன் இப்படி அது இப்படி வெறும் குறைகளை மட்டுமே நம்ம பிபி போது நல்லா ஊதிட்டு அவருடைய நல்ல விஷயத்தை யாரும் வெளியே சொல்கிறது கிடையாது. ஸோ அந்த வகையில் எங்களுடைய விமலன்னா ரொம்ப ஒரு தங்கமான மனிதர். அது மட்டும் இல்லாமல் அவரை மாதிரி டைமிங்கில் கலாய்கிறவர் யாருமே இருக்கா, பார்க்கறது அப்படி அமைதியாக இருக்க மாதிரி இருக்கா. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பக்கத்தில் வாங்கினா தெரியும், அப்படியே நவுத்தி விட்டுருவாப்பில்ல, நிறைய கண்டென்ட் நம்ம ரோபோனுக்கே கொடுப்பாப்பில்ல, அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் ஒரு கலைஞனுக்கான விஷயம் தானே, தானும் சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கிறது என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில். ஸோ இதில் நானும் சந்தோஷமாக இருக்கணும், என்ன சுற்றி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுற ஒரு விஷயத்தில் அண்ணனுடைய தொண்டு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் அடுத்த படத்தில் கண்டிப்பாக உங்கள்கிட்ட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன், விட்டுறாதிங்க. அண்ட் துடிக்கும் காரங்களுடைய இயக்குநருக்கும் என்னோட பெரிய வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்முடைய இயக்குநரும் சரி, ப்ரொடியூசருக்கும் சரி, அப்போ அண்ணன் சொல்லும் போது தான், திருமலையன் சொல்லும் போது தான் தெரியுது, ஒரு படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும், பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் நினைக்கிறேன். பட் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு எப்பயுமே நாங்களும் சக கலைஞர் மட்டும் இல்லாமல், இப்போ நான் இங்கே இருக்க வரைக்கும் தான் கலைஞனாக இருக்கேன், இறங்கிட்டு நானும் பொதுமக்கள் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் எங்கேயுமே இருக்கும். யூடியூப்பில் போடுறவங்க போடுங்க, தப்பே கிடையாது. அண்ட் சவுந்தரம், நமக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் இருக்குண்ணே, யூடியூப்பில் நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய த்ராஷஸ் வந்தாலுமே வி ஹேவ் ஆப்ஷன்ஸ், நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எதை நம்ம பார்க்கலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இத்தனை நம்ம சொல்கிறோம்ல இந்த படத்தை பற்றி விமர்சனங்கள், நம்ம இங்கே ஒரு அண்ணன் இருப்பார், என்னுடைய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன், எங்களுடைய சரவணன் சவடமுத்து வந்திருக்காரா, சரவணன் வந்திருக்காரா, அவருடைய இடம் அதுதான். அவருடைய விமர்சனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தன்மையாக இருக்கும்ண்ண, ஒரு படத்தை எந்த ஒரு மொமெண்ட்லையுமே ஒரு மனசு நோகாமையோ ஒவ்வொரு கலைஞனை மென்ஷன் பண்ணி அவர் வந்து ரெஃபர் பண்ணுவாப்பில்ல, அது படிக்கணும். அவர் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு டெக்ஸ்ட் வடிவில் தான் கொடுப்பாப்பில்ல. ஸோ இந்த மாதிரி கலைஞர் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜி கே மாதிரி யூடியூப் சேனல் இருக்கட்டும் சரி, இதெல்லாம் கூட கொடுமை என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க யூடியூப் சேனல் வந்து அவங்களுடைய ஆதிக்கம், அவங்களுடைய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நம்ம அவங்க செய்கிற திசை மாறிடும், அவங்க கொடுக்குற ட்ராஷஸ் நம்ம மண்டல ஏறும்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பர் டாப் ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களே வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூக்காக போய் உட்காடுறாங்க, கேட்டால் படத்தில் ப்ரொமோஷன் சொல்கிறது எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை, அதெல்லாம் பார்க்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உண்மைதானே, ஏன்னா அவர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, ஒருத்தர் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க, இன்னொருத்தர் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, இவங்கெல்லாம் கூப்பிட்டு கட்டு சோறு வச்சுன்னு ஒரு கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, எது அது பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின கலைஞனுக்கு இந்த ப்ரொமோஷன் நமக்கு தேவையா, இதை யார் இன்சிஸ்ட் பண்ணுறா, கேட்டால் வந்து ப்ரொடியூசர் சைடில் சொல்கிறாங்கட்டு ஒரு பழியை போட்டுறாங்க. அதுதான் எனக்கு ஒரு அது 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 எந்த அந்த முரண் எனக்கு தெரியல. மேபி எங்களுடைய மூத்த தலைவர் மிஸ்டர் நம்ம ராஜனையாலாம் சொன்னார்னா எங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதுக்கான விளக்கமும் சரி, அதுக்கான கைடன்ஸும் சரி. யூடியூப்ல என்னங்க ஐயா கரெக்டாக இல்லையா, ஏன்னா ஐயாவோட பெரிய ஃபேன் நான், நிறைய வாட்டி நிறைய சண்டைகள் ரீசெண்டாக நம்ம சென்ட்ராயின் கூட நடந்த சண்டைகள்லாம் கூட அந்த சைட்லேருந்து அண்ணன் ஐயாவுக்கு ஏதோ ஒரு ஏதாவது நான் ஒரு கேள்வி கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஸோ ராஜன் மாதிரியான பெரியவங்கலாம் எங்களுக்கு இருக்காங்க, எங்களை நல்லா தான் கைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செய்து இனிமேட்டு வர ப்ரொடியூசரும் சரி, நம்ம சினிமா ஆட்களும் சரி,
நம்ம சினிமா நல்லா தாங்க இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குங்க. சினிமாவுக்கு நம்ம இப்படி தான் ஒரு ப்ரொமோஷன் பண்ண அவசியமே கிடையாது. ஓகே, வேறு வேறு மீடியமுக்கு போகிறோம், ஓடிடியில் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த சினிமா ஓடிடிக்கு போகுது, இப்போ மொபைலுக்கு வந்துச்சு, எல்லாமே ரைட்டு தான். அது வந்து அதோட பரிணாமமே தவிர அது ஒரு அழிவு பாதையோ இல்லை அதை நம்ம தாங்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்னவே கிடையாது. சினிமா ஒரு உன்னதமான ஒரு விஷயம். இந்த செல்லுலாய்டு கனவுல நிறைய விஷயங்கள் நடக்கும், தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு முக்கியமான ஒரு பெரிய எடுத்துக்காட்டுனா இப்போ இந்த நம்ம துடிக்கும் காரங்கள் படத்தை சொல்லலாம். நான் விமனிட்ட சொன்னேன், படத்தோட ட்ரெயிலர் வேற லெவலில் இருக்கணும், யார் என்ன ஸ்டண்ட்னு கேட்டபோது சிறுத்தை கணேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கேமராமேன் நம்ம ரெமியன் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான கலைஞர்கள் படமும் நம்ம கொடுக்குறாங்க. உங்களுடைய வார்த்தைகளும் சரி, உங்களுடைய வரிகளும் சரி, நான் இப்போ மற்ற யூடியூப் வந்து போடுவாங்க போடலாம் பிரச்சனையே கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு மனசார இந்த குடும்பத்தை வாழ்த்த வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன கோரிக்கை தான், உங்களுடைய பேனாமணியும் சரி, உங்களுடைய கேமரா செட்ஸும் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் ஜனங்கிட்ட. அந்த வகையில் இந்த ஒரு படத்தையும் ஒரு வெற்றி படமாக மாற்றி தரணுன்றது என்னோட ஆசை. இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் இப்போ இந்த படத்தை நடித்தாதான் அவசியம் இல்லை. இப்போ ரோபானா இருக்கட்டும் சரி, அப்புறம் நம்முடைய இயக்குனர் பேரரசர் சார் இருக்கட்டும் சரி, இவங்களாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா வாழ்த்தணும். நம்ம குடும்பம் இது, இந்த குடும்பம்லாம் சந்தோஷமாக இருக்கணும், இவங்களை வாழ்த்தணுன்ற ஒரே நல்ல எண்ணத்தை தான் வந்திருக்கும். ஸோ எங்களுக்கு உங்களுடைய பிளஸிங்ஸை கொடுங்க. பேசுகிறோம், ரொம்ப நேரம் பேச முத்தியா மேடம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒன்ஸ் அகேன் துடிக்கும் காரங்களுக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு விஜய் டிவிக்கு ஆஷுவலாக நினைச்சாங்க என்ன விமல் சாரை, அதுக்கு முடிச்சு விட்டீங்க. இல்லை ஆக்சுவலி அண்ணன் கூட படம் நடிக்க வேண்டியது, நம்ம பூஜைலாம் போட்டுட்டு நடிக்க வேண்டிய படம், பட் லாஸ்ட் மினிட்ல மிஸ் பண்ணிட்டேன். அவங்க அண்ணன் வந்து பிங்கோ ஆட் பண்ணும்போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன் அவரை. நானும் ஆக்சுவலி கூத்துப்பட்டையெல்லாம் வந்து பார்க்கும்போது அண்ணனுடைய வழித்தடங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் கூத்துப்பட்டையில் இருக்கும்பொழுது. ஸோ அவங்க கூட நடிக்கணும் ஒரு ஆசை இருக்குது, மேபி ஃபியூச்சர் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வேலுதாசன் உங்களுடைய அடுத்த படம் எனக்கு வாய்ப்பு தரும்படி மிக தாழ்மணி கேட்கும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்து வந்து